ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாதர்ஷினி, 98 வாதிமேலப்பள்ளி, ரெட்டிப்பட்டி. வரலாற்று நூல்கள் வரிசையில் இன்று நான் தேசிங்கராஜாவை பற்றி பேசுகிறேன். தேசிங்கராஜா என்பவர் 1714 ஆண்டில் செஞ்சி ஆண்ட மன்னர். செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கபுரி. அது பின்னாளில் செஞ்சி ஆகிவிட்டது. இது தற்போது வரலாற்று புகழ்மிக்க சுற்றுலா தலமாகும். திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1677 முதல் மராத்தியர் வசம் இருந்த செஞ்சி கோட்டையை அவுரங்கசீப், ஆற்காடு நவாப், ராணி மங்கம்மாள் மூவரும் இணைந்து செஞ்சியை முற்கையிட்டனர். 8 ஆண்டுகள் நீடித்த முற்கையின் முடிவில் 1698 இக்கோட்டை முகலாயர் வசமானது. இக்கோட்டை முகலாயர் வசமானது பின் இக்கோட்டையின் தலைவராக செரூப் சிங் மகன் ராஜா தேசிங்கி நியமிக்கப்பட்டார். தேசிங்கின் குதிரை பெயர் நீலவேணி. அதனுடன் தன்னுடைய நண்பருடைய பஞ்ச கல்யாணி என்ற குதிரைப்படையும் சேர்ந்து கொண்டது. அப்போது பீரங்கி குண்டுகள் பொழிய நடந்த போரில் நீலவேணி குதிரையின் கால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டது. தன்னை எப்படியும் கொன்றுவிடுவார்கள், முதுகில் குண்டு பாய்ந்து இருந்தால் புறமுதுகு காட்டி ஓடிய மன்னன் என்று வரலாறு சொல்லும் என நினைத்து தேசிங்கு ராஜா தன் வாழை வானத்தில் இருந்து மார்பை காட்டி வீர மரணம் அடைந்தார். 18 வயதே ஆன தேசிங்கு ராஜன் போரில் மரணமடைந்து அவரது குறுகிய காலம் ஆட்சி வீழ்ந்தது. ஆற்காடு நவாப் செஞ்சியை கைப்பற்றினார். தேசிங்கின் புதிதாய் திருமணமான மனைவி ராணிபாய் உடன்கட்டை ஏறினார். அவ்வரசியின் பவீரத்தை பாராட்டி ஆற்காடு நவாப் ராணிப்பேட்டை என்ற நகரை ஆற்காடு அருகில் உண்டாக்கினார். வீரமரணமடைந்த ராஜா தேசிங்கின் உடலை அப்படியே விட்டுவிட்டு செல்லாத ஆற்காடு நவாப் உலாக்கான் செஞ்சிக்கு கொண்டு வந்து அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தார். தேசிங்கு மற்றும் அவரது படைத்தளபதி முகமது கான் ஆகியோரின் சமாதிகள் நீலமூடி என்ற இடத்தில் சிற்றூரில் உள்ளன. இம்மன்னரின் கதையை மையமாக கொண்டு 1936 ராஜா தேசிங் என்னும் தமிழ் திரைப்படம் வெளியானது. இவரின் நினைவு தினம் அக்டோபர் 4. 1921 இது தேசிய நினைவு சின்னம் என்று அறிவிக்கப்பட்டு இப்போது இது சுற்றுலா மேற்பார்வையில் உள்ளது. இக்கோட்டை பல்லவர்கள் வழிவந்த செஞ்சிகோன் காளவன் கட்டியதாக அறியப்படுகிறது. ஓகே நேயர்களே, அறிவலையில் வரலாற்று நூல்கள் பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.